இன்னைக்கு நாம இந்த வீடியோ பத்தி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. அந்த யூடியூப் சேனல் நேம் வந்து யூடியூப்ல சர்ச் பண்றப்போ அந்த சேனல் வந்து வரல காட்டல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த சேனல் வந்து எப்படி யூடியூப் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வர வைக்கிறது அப்படிங்கிற பத்தினா ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம யூடியூப் பிகினர்ஸ் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க ஒரு யூடியூப் பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவும் முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட சேனல் நேம் வந்து நல்ல ஒரு யூனிக்கான தனித்துவமான நேமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் வந்து வரும். உங்களோட சேனல் நேம் மாதிரியே மற்ற சேனல்கள் வந்து இல்லாத மாதிரி நேமாக நீங்கள் வந்து பார்த்து வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து வரும். சப்போஸ் உங்களோட சேனல் நேம்லேயே நீ வந்து நிறையா பெரிய பெரிய சேனல்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேனல் தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்துடும். உங்கள் சேனல் வந்து ரொம்ப கீழே தான் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் நேம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூடியூப் சர்ச்சில் போயிட்டு அந்த சேனல் நேம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேனல் மட்டும் வரும். சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்க நேமில் மற்ற சேனல்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறையா சேனல்கள் வந்து உங்களோட சேனல் நேமில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேனல் நேமை தவிர்த்து வேறு ஒரு சேனல் நேமை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, யூனிக்கான நேமாக வச்சுக்கோங்க. யூடியூப்பில் இது வரைக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான நேமாக நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களோட சேனலோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யூனிக்கான சேனல் நேமாக இருந்தால் மட்டும்தான் சர்ச்சில் வந்து வரும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரமாக தான் இருக்கணும். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் வந்து உங்களோட சேனல் வந்து அப்டேட் ஆகும். யூடியூப் சேனல் தொடங்கி உடனே வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சில் வந்து வராது. 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து யூடியூப் சர்ச்சில் வந்து உங்களோட சேனல் நேம் வந்து காட்டும். உங்களோட யூடியூப் சேனல் யூடியூப் சர்ச்சில் வந்து வரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய இருக்கணும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வீடியோவாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் வந்து உங்களோட சேனல் வந்து ஃபஸ்ட்டில் வரும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட டைட்டில், டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன் இது மூணுலேயுமே உங்கள் சேனலோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேனல் நேம் வந்து டைட்டில், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட சேனல் வந்து யூடியூப் சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டில் வர வைக்க முடியும். அடுத்தபடியாக லாஸ்ட்டாக இந்த ஒரு முக்கியமான செட்டிங்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட யூடியூப் சேனல் வந்து சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டில் வரும். அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து டிக் போட்டு இப்போ உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கீழே வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சேனல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 2வதாக இருக்கக்கூடிய அந்த சேனல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதில் கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து இந்தியான்னு இருக்கும், அதுக்கும் கீழே வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் வந்து சரியாக வந்து இதை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இந்த கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேனல் வந்து சர்ச்சில் வந்து வரும். இப்போது இந்த கீவேர்ட்ஸில் உங்களோட சேனல் நேமை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் நேம் வந்து எந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் வந்து விசிபிள் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சேனல் நேம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சேனலோட நேம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார்மிங் 360. இந்த சேனலோட நேம் வந்து வெரைட்டி ஆஃப் டைப்பில் வந்து நான் வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே பெஸ்ட் ஃபார்மிங் 360, அடுத்து பெஸ்ட் ஃபார்மிங், அடுத்து பெஸ்ட் ஃபார்மிங் யூடியூப் சேனல், இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அந்த சேனல் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 500 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அந்த சேனல் வந்து என்ன கேட்டகரி, அந்த சேனல் வந்து எந்த விதமான வீடியோஸ் போகிறீங்களோ அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக உங்களோட சேனல் நேம் அண்ட் அந்த கேட்டகரி எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சேனல் நேம் வந்து யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் தேடுறப்போ அந்த சேனல் வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட் இடத்துல வரும். இதில் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ உங்களோட சேனலுக்கான கீவேர்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக பார்த்துருப்போம். இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சேனலோட நேம் வந்து சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். இப்போ கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சேனல் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து சேனல் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண உடனே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு 2-3 நாள் ஆகும், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி உங்களோட சேனலில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சர்ச்சில் வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யூடியூப் சம்பந்தப்பட்ட இதே போல பல வீடியோக்கள் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.